ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நிதேஷ் கிச்சன். டுடே ரெசிபி மீல் மேக்கர் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். மீல் மேக்கர் எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற போட்டு, அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, இதுக்கு வந்து நமக்கு கிரேவியாக கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாமே பேஸ்ட் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் தக்காளி சாஸு, கொஞ்சம் வந்து ரிச்சுக்காக கொஞ்சம் பாதாம் பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கசகசா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். குழம்பு பொடி, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா பொடி கொஞ்சம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ பட்டை கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து 1/1 நம்ம ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி பேஸ்ட் போட்டுக்கோங்க. அந்த பேஸ்டெல்லாம் மட்டும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா, குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷு நல்லா ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, தேங்காய் சாதம், குஷ்கா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ் வச்சுக்கலாம். செம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.